ராமாவரம் தோட்டத்திலிருந்து தமிழக அரசின் தலைமை செயலகத்துக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செல்லும் போது காருக்கு முன் பைலட் ஜீப் போகும் அதில் காவல்துறை அதிகாரிகள் இருப்பார்கள் டி எம் ட்ரிபிள் செவன் என்ற அம்பாசடர் காரில் புரட்சி தலைவர் பயணம் செய்வார் புரட்சி தலைவர் செல்லும் வழியில் டிராபிக்கில் எந்த மாற்றமும் இருக்காது ரோட்டில் வண்டி ஓட்டுபவர்கள் யாரும் புரட்சி தலைவரின் கார் கடப்பதற்காக தங்கள் வண்டிகளை நிறுத்த மாட்டார்கள் ஒரு முறை தேனாம்பேட்டை சிக்னல் அருகே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கார் மீது ஒரு ஆட்டோ மோதிவிட்டது உடனிருந்த காவல்துறை அதிகாரிகள் பதட்டமாகிவிட்டனர் ஐயா என்னை மன்னிச்சிடுங்க ஐயா வண்டியில பிரேக் சரியா பிடிக்கல என்று பயத்தால் அழ ஆரம்பித்து விட்டார் அந்த ஆட்டோக்காரர் பயப்படாதே என்று அவருக்கு ஆறுதல் சொன்னார் புரட்சி தலைவர் பிறகு அந்த ஆட்டோ ஓட்டுநரிடம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து வண்டியில் ஏதாவது டேமேஜ் ஆகியிருந்தால் சரி பண்ணிக்கோ டிராஃபிக்கில் போ என்று அட்வைஸ் பண்ணி அனுப்பினார் புரட்சித் தலைவர்